வணக்கங்க. நம்ம இப்போ வந்து மேங்கான் மில்க் ஷேக் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு மாம்பழம் கட் பண்ணி தோல் எடுத்து போட்டிருக்கேன். அது பால் வந்து ஒரு கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து சில் பால் தான் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மிக்சியில் வச்சு நம்ம அரைக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து வெறுமையாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம். இது அரைச்சாச்சு. சில மாம்பழம் வந்து ரொம்ப அரைச்சாவே ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சமா ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். பாலும் சேர்த்திருக்கோம், கொஞ்சம் ஐஸ் வாட்டர். மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப சூடு மாம்பழம் சாப்பிட்டா சூடுன்னு வாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து இயற்கையாகவே மாம்பழம் நம்ம கடையிலையோ இல்லை நம்ம சொந்தக்கார வீட்டு மரத்தங்கள்லையோ கொடுத்த வாங்கிட்டு வந்தால் கூட இது நம்மளே சொந்தமாக கட் பண்ணி இது தேவையான பொருளாக போட்டு நம்மளே வீட்டில் சொந்தமாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு மாம்பழம் கட் பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடவே தெரியாது, மேலெல்லாம் எழுப்பிக்கிட்டு ரொம்ப நாஸ்தி பண்ணுவாங்க. நம்ம இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பழம் கட் பண்ணி பால் சேர்த்து கொடுத்தாவே அவங்க அழகாக வாங்கி குடிச்சிடுவாங்க, பெரியவங்களும் குடிக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க இதை மாதிரி செஞ்சு கொடுத்த. இதை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி.